ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தில் இருக்கோம். பதம் 11 இன்னைக்கு படிக்க போகிறோம். நேற்று பதம் 10 முடிச்சிருக்கோம். பதம் 10 இந்த மாதிரி சண்டை போட மாட்டேன்னு அர்ஜுனன் வில்லெடுத்து கீழே போட்டு உட்காந்த உடனே சஞ்சயன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த ரெண்டு சேனைகள் பாண்டவர்கள் குரு வம்சத்தர் ரெண்டு சேனைக்கு நடுவில் துயரத்தால் பீடிக்கப்பட்டு அர்ஜுனன் அமர்ந்ததை பார்த்து புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இப்போ அதை என்ன கிருஷ்ணர் சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். பதம் 11 ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்சியானவசோச்சசத்வம் பிரக்மா தாம்ஸ வாஷசே கதா சுனகதா சூம்ஷ நானு சோசந்தி பண்டிதாக. இன்னொரு ஸ்லோகத்தை படிக்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்சியானவசோஷசத்வம் பிரக்மா தாம்ஸ வாஷசே கதா சுனகதா சூம்ஷ நானு சோசந்தி பண்டிதாக. இப்போ இந்த ரெண்டு வரிகளுக்கு என்ன அர்த்தம்ன்றதை பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்குவதற்கு தான் சுவாமி பிரபுபாதர். முழுமுதற் கடவுள் கூறினார், அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய். அறிஞர் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது இல்லை. ஏன் பகவான் போன ஸ்லோகத்தில் சிரிச்சாருன்னா, அவர் மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. என்னென்னா, நீ ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிற, ஆனால் எதுக்காக கவலைப்பட தேவை இல்லையோ அதுக்காக நீ கவலைப்படுற. அப்போ உன்னுடைய அறிவாளித்தனம் என்ன பிரயோஜனம்? அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பெரிய படித்தவர்களாவோ இல்லை எந்த நிலைக்கு போனாலும் அந்த துறையில் நம்ம பெரியாளாக இருப்போம். ஆனால் வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம், வாழ்க்கையில் ஒரு விஷயம், வாழ்க்கையில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முடிவு, வாழ்க்கையில் நமக்கு ஒரு சோதனை, இல்லை வாழ்க்கையில் ஒரு அதிகப்படியான ஒரு பதவி இன்பம், இப்படி வரும்பொழுது நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன படிப்பில் என்ன சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாருமே வந்து ஒரு அமெச்சூரான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே கிருஷ்ணர் ஏன் வந்து நீ அறிவாளி மாதிரி பேசுகிற ஆனால் கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஸ்ட்ரெயிட்டவே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சீடனாக இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த சீடனாக ஆகிவிட்ட அந்த அர்ஜுனனை கண்டிக்கிறார். அதாவது ஒருத்தர்கிட்ட வந்து இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது சார், இந்த பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றுங்க சார் சொன்னால் ஓகே, இந்த பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைலாம் எதனால் வருது சார், இதெல்லாம் நான் பண்ணனா இப்படி சார், நான் இப்படி பண்ணால் அப்படி சார், நான் பண்ணால் எனக்கு இதாகும் சார், இது பண்ணால் எனக்கு இதாகும் சார், இப்படிலாம் இருக்கும்போது நான் எதுக்கு சார் பண்ணணும், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால், அதான் எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு எப்போ அப்புறம் நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்பார். ஸோ அர்ஜுனன் வந்து இவர் இந்த செய்யக்கூடிய காரியத்தினால் அவருக்கு என்ன மனசில் குழப்பன்றதையும் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நான் செஞ்ச இதை மீறி நான் இதெல்லாம் செஞ்சேனா எனக்கு இதெல்லாம் வந்துருமே அப்படின்னு சொல்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இன்டைரக்டாக அவரை கமெண்ட் பண்ணுறாரு. நீ பெரிய அறிவாளி மாதிரி பேசுனேன், எல்லாம் உனக்கு தெரியுன்ற மாதிரி, ஆனால் எதுக்கு கவலைப்படக்கூடாது அதுக்காக நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார். என்ன இதில் இந்த விஷயம் தெரியுதுன்னா, சாஸ்திரம் அதாவது இந்த ஆன்மீகம் வந்து மூணு விஷயத்தை பற்றி பேசுது. நீங்கள் வேதமாக இருக்கட்டும், இல்லை வேதத்திலேருந்து சாரமான புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷதங்கள், இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் மூணு விஷயத்தை பற்றி பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, ஜடம், சேத்தனம், அதோட உரிமையாளர். ஜடம், சேத்தனம், உரிமையாளர் அப்படின்னா என்னென்னா, ஜடம் சேதனம் இந்த ரெண்டுத்தோடைய ஆளுநர். ஜடம் அப்படின்னா என்னென்னா, ஜடம் அப்படின்னா ஒரு அசைவற்ற ஒரு ஒரு வஸ்து, ஒரு உயிரற்ற ஒரு வஸ்துன்னு கூட சொல்லலாம். என்ன அந்த ஜடம் அப்படின்னா, இந்த இயற்கை. இந்த இயற்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இயற்கை இருக்கு, இந்த இயற்கை வந்து ஜடம். இன்னைக்கு இந்த உலகம் ஒரு ஜடம். இந்த உலகம் எப்படி ஜடமோ அதே மாதிரி இந்த உடம்பு, நம்மளுடைய உடலும் ஜடம். இந்த உடல் வந்து இந்த உடலுக்கு வந்து உயிர் கிடையாது. ஆக்சுவலாக உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான் உயிர். உடலுக்கு வந்து உடல் வந்து ஜடத்தோட சேர்க்கப்படுது, ஒப்பிடப்படுது ஜடம். அதனால தான் அந்த உடம்புல அந்த ஆத்மா வெளில போனோன்னே அந்த பழைய ஜடநிலைக்கே இந்த பாடி வருது. கண்ணுக்கு நேராக பார்ப்போம், அவர் அதே மனிதர் தான் இருப்பார், அதே கண் மூக்கு வாய் எல்லாமே இருக்கும், ஆனால் அவர் ஜடம். ஏன்னா அந்த அது வந்து ஒரு டெட் பாடி, லைக் அந்த அந்த அது உள்ள ஆத்மா இல்லாதனால சத்து வெளில போயிடுச்சு. சத்து வெளில போயிட்டனால அது வந்து ஜடமாயிடுது. ஸோ இந்த உடம்பு ஜடம். இந்த உலகத்தில் இருக்க நம்ம காணக்கூடிய விஷயங்கள் ஜடம், ஜடப்பொருள். இந்த உடம்பும் ஜடப்பொருளால் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஜடம் சேத்தனம் அப்படின்னு சொல்கிறார். சேத்தனம்னா என்னென்னா, ஆத்மா. இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா சேத்தனம். சேத்தனம் அப்படின்னா அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பொருள். சேத்தனம் அப்படின்னா நிரந்தரமான ஒரு பொருள், எப்பயுமே அதுக்கு ஒரு தன்மை. ஆத்மாவுக்கு என்ன தன்மைனா நிரந்தரமாக இருக்கும்,
எப்பவுமே சந்தோஷமாக இருக்கும், எப்பவுமே அறிவுமயமாக இருக்கும். சத் சித் ஆனந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சத் அப்படின்னா எப்பவுமே இருக்கும், சித் அப்படின்னா எப்பவுமே வந்து அறிவுள்ளதாக இருக்கும், ஆனந்தனா எப்பவுமே ஆனந்தமயமாக இருக்கும். இது வந்து ஆத்மாவுடைய ஒரு தன்மை. ஆனால் அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே வந்து இந்த ஜட உடலில் மாட்டிக்கிறதுனால அது வந்து தான் துக்கப்படுது, தான் துயரப்படுது, தான் சந்தோஷப்படுது, தான் அழுவுது, தான் சிரிக்குது. இப்படி உடல் ரீதியாக என்ன பிரச்சனை வந்தாலும் அது ஆத்மா ரியாக்ட் பண்ணுது. ஆனால் ஆத்மாவுடைய உண்மையான தன்மை சத் சித் ஆனந்த, என்றைக்கும் இருக்கக்கூடியது, அழியாதது, அறிவுமயமானது, ஆனந்தமயமானது. ஸோ இந்த சச்சித் ஆனந்த இது வந்து சேத்தனம். ஸோ ஜடம் முதல்ல பார்த்தோம், பாடி அண்ட் இயற்கையான விஷயங்கள், சேத்தனம் ஆத்மா, அதுக்கப்புறம் இதோடைய ஆளுநர் பகவான். இந்த மூணு விஷயத்தையும் எவன் ஒருவன் தெரிஞ்சுக்கிறான், எல்லா சாஸ்திரமும் இதை தெரிஞ்சுக்க தான் சொல்லுது. இந்த மூணு விஷயத்திலையும் எவனுக்கு ஒரு ஞானம் இருக்கோ அவனே அறிஞன், அவன் தான் அறிஞன் சொல்கிறார். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறார் பகவத்கீதை, இங்கே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. ஒரு மனுஷன் பிறந்தாலும் வருத்தப்பட மாட்டாங்க, அவன் நல்ல பெரிய ஆளாக இருந்தாலும் அதை பெருசாக நினைக்க மாட்டாங்க, அவன் நாளைக்கு இறந்தாலும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா பிறப்பதும் வாழ்வதும் இறப்பதும் ஆத்மா அல்ல, இந்த உடல் மட்டுமே. இந்த உடல் பிறக்குது ஒரு தாயின் கருவறையில், ஒரு ஆண் மூலமாக ஒரு தாயின் கருவறையில், ஒரு பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்து பிறந்து அது மறுபடியும் வளருது, குழந்தையிலிருந்து கிழப்பருவம் வரைக்கும் போகுது. ஸோ இந்த ஒரு மாற்றம் இருக்கே, இந்த மாற்றத்தினால நடக்கக்கூடிய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் அறிஞன் வருத்தப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது எல்லாமே உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆத்மா என்றைக்குமே நிரந்தரமானது, அறிவுள்ளது, ஆனந்தமயமானதுன்னு. ஸோ இறக்கும்போது அவன் வருத்தப்படுறதில்லை. ஸோ ஒரு அறிஞன் பிறப்பவர்களுக்காகவோ வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவது இல்லை. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் இது ஜடம், இது வந்து சேத்தனம், இந்த ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரர் ஆளுநர் பகவான் அப்படின்றது தெரியும். ஸோ ஆனால் அர்ஜுனன் எவ்வளவு அறிவுபூர்வமாக என்ன பேசுகிறார், தர்மத்தை பேசுகிறார், அறநெறியை பற்றி பேசுகிறார். அறம் வேற, ஆன்மீகம் வேற. இது இது பண்ணால் தர்மம், இது செஞ்சால் தர்மம், இது செஞ்சால் கர்மம், அதாவது ஒரு கர்ம காண்டம்னு சொல்லுவாங்க. இது இது செய்யணும், இந்த காரியம் செஞ்சால் தர்மம், இதை செஞ்சால் பாவம் வரும், இது செஞ்சால் புண்ணியம் வரும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது பேர் அறம், தர்மம். ஆனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஜடத்தையும் சேதனத்தையும் அதனுடைய ஆளுநரையும் அறியக்கூடிய ஞானம். ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு இப்போ இங்கே வந்து வெறும் தர்மத்தை பற்றின அறிவு தான் இருக்கே தவிர ஜடத்துக்கும் சேதனத்துக்கும் உள்ள வித்தியாசம் அவர் பிரித்து பார்க்காதனால இங்கே வருத்தப்படுறார், கவலைப்படுறார். ஸோ அறிவாளி மாதிரி நீ பேசினாலும் தேவையில்லாத கவலைப்படுற, அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. எடுத்தோன்னே ஒரு சம்மட்டி எடுத்து அடிச்சிட்டார், இவ்வளோ பேசினார் ஒரே ஸ்லோகத்தில் அடிச்சிட்டார். நீ வந்து இது வந்து புரியறவங்களுக்கு புரியும், ஆத்மா நீ எவன் ஒருத்தன் மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அவன் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான். ஏன்னா தான் ஆத்மான்ற அந்த அனுபவம் அவனுக்கு வரும். இந்த உடல் ரீதியான விஷயத்தில் அவனுக்கு துக்கமே வராது. இந்த உடல் ரீதியாக ஒருத்தர் ஏமாத்தினாலோ, இல்லை வந்து இந்த உடலை ஒருத்தர் தப்பாக பேசினாலோ, இழிவாக பேசினாலோ, இந்த உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இந்த உடல் ரீதியாக வந்த சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, இப்படி எந்த ஒரு சூழ்நிலையும் அவன் வருத்தப்படுறதே இல்லை. அவன் என்றைக்குமே ஆனந்தமாக இருக்கான். இன்னொரு ஆத்மாவுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான். இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறதுனா இப்போ இந்த ஒரு சாஸ்திரம் எடுத்து சொல்லி ஹரிநாமத்தை அவங்கள சொல்ல வச்சு அவங்களுக்கும் இந்த ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது தான் அந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடிய உண்மையான பலன். மறுபடியும் இந்த பாடியில் திரும்ப மாட்டிக்காமல் இந்த ஆத்மா எப்படி சச்சித் ஆனந்தமோ அந்த ஸ்வரூபமாக உண்மையான ஸ்வரூபத்தை பெற்றுட்டு நம்மளுடைய ஆளுநரான அந்த பகவான்கிட்டயே திரும்பி போகணுன்றது தான் ஆன்மீகவாதிகள் வைஷ்ணவர்களுடைய வழி. ஸோ அந்த வழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகாது, நீ தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகுறேன்னு முதல் ஸ்லோகத்தில் என்னை கண்டிச்சிருக்கார். இனி போக 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 நிறைய ஞானம் கொடுக்க போகிறார். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தயவு செஞ்சு என்னை கேளுங்க. எனக்கு என்ன தெரியுமோ, அடியனுடைய குருநாதர் என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ, சிக்ஷா குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த பாகவதம் இந்த பகவத்கீதையை வந்து இன்றைக்கி பகவான் பேச ஆரம்பிச்சிருக்கார். இந்த நாளிலேருந்து எல்லா அமங்கலமும் போய் மங்களங்கள் உண்டாகி நம்ம வாழ்க்கையில் இந்த உடல் ரீதியான விஷயங்களுக்காக என்றைக்குமே வருத்தப்படாமல் நாம் ஒரு ஆத்மா என்றைக்குமே இருக்க போகிறோம், என்றைக்குமே அறிவுமயமாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம்னு மனசில் தியானிக்கக்கூடிய அந்த தன்மையை பகவான் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இன்றைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு ஹரிநாமத்தை சொல்லி தொடங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜெய், ஜெகத்குரு ஷீல பிரபுபாத் கீ ஜெய், குருதேவ் கீ ஜெய்.